Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியான முறையில் புதுசு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கற டிப் தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்றதுக்கு ஒரு பவுலும் ஒரு குங்குமச்சிமியும் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த விதமான வெள்ளி பொருட்களும் எடுத்துக்கலாம். கொலுசு, வெள்ளி விளக்கு எதுவா இருந்தாலும் வெள்ளி பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு ஒரு வேளை இருந்தால் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லை, ஆனால் இது வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரொம்பவே வருஷம் ஆகுது. இந்த குங்குமச்சிமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே க்ளீன் பண்ணாமலே தான் இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ற டிப் வந்து சொல்ல போகிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னா தேங்காயோட ஓடு தான். நம்ம வேஸ்ட்டாக நினைக்கக்கூடிய தேங்காய் ஓடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஓடு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க, அதுவாகவே நல்லா ஃபுல்லாக வந்து நெருப்பு வந்து பிடிச்சிக்கோ. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் ஓடை ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு பிளேட்லேயோ இல்லாட்டி ஒரு இடத்துலையும் வந்து எடுத்து வச்சுடுங்க. நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய நெருப்புனாலே இந்த தேங்காயோடு ஃபுல்லாக எரிஞ்சு கம்ப்ளீட்டாக அதுவாகவே நெருப்பு அணைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா எரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா உடஞ்சி அதுவே தனித்தனியாக உதிர்த்து வந்திருக்கு. நம்ம வந்து இதை உடைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இப்போ இதோட ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரம் இது கூல்டவுன் ஆகும். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஆறிட்ட பிறகு இதை நம்ம ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக தான் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பவுடரை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பவுலும் குங்குமச்சிமியும் தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக எனக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் போதுமாக இருந்துச்சு. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜெல் வந்து, அதாவது டிஷ்வாஷ் ஜெல் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட டிஷ்வாஷ் ஜெல் இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் சோப்போ இல்லாட்டி ஷாம்புவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நமக்கு எந்த வெள்ளி பொருட்கள்லாம் க்ளீன் ஆகணுமோ அந்த வெள்ளி பொருட்கள் மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நான் அப்ளை தான் பண்ணுறேன், போட்டு நான் ரொம்பலாம் தேய்க்கலை. ஃபுல்லாகவே ஒரு இடம் விடாமல் நல்லா க்ளீனாக இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி நான் குங்குமச்சிமியிலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 5-10 நிமிஷம் கூட அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் உங்களுக்கு ஊற வச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோப்போ ஜெல்லோ எதுவுமே யூஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பேஸ்ட்லேயே டிஷ்வாஷ் ஜெல் சேர்த்துருக்கிறதுனால தனியாக ஸ்க்ரப்பரில் சேர்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இன்னுமே இது ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி தேய்க்கும்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப தேய்க்கணுன்ற அவசியமும் இருக்காது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெள்ளி பொருள், பித்தளை சாமான், பூஜை சாமான், அப்புறம் செம்பு பாத்திரம்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ற டிப் வந்து ஏற்கனவே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு உங்களால் இடுக்குகள்லாம் தேய்க்க முடியலனா நீங்கள் வேஸ்ட்டு ப்ரஷ் கூட, அதாவது டூத் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப பழைய குங்குமச்சிமின்றதுனால தேய்க்கும்போது அதோடய முத்துக்கள்லாம் கழண்டு விழுது. இப்போ இதை நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த குங்குமச்சிமி நல்லா பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் நீங்கள் வெள்ளி விளக்கு, வெள்ளி கொலுசுலாம் க்ளீன் பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. ஒரு தேங்காயோட ஓடு, அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கடைசியாக டிஷ்வாஷ் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட ரிசல்ட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக பிரைட்டாக கிடச்சிருக்குன்ட்டு. எத்தனை வருஷம் பழமையான குங்குமச்சிமிழி இது, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம புதுசு மாதிரி மாற்றிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஆச்சரியப்படக்கூடிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. இப்போ இதை ஃபுல்லாக நான் டவல் வச்சு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெளி சாமான்களை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.